வணக்கம் இயற்கை அளிக்கும் எத்தனையோ அளப்பரிய கொடைகளில் பனை நுங்குவும் ஒன்று கோடை காலத்தில் உடலுக்கு குழுமை தரக்கூடியதில் நுங்கு முக்கிய பங்கு வகிக்கின்றது இதில் கால்சியம் பாஸ்பரஸ் வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் தயாமின் ரிஃபோஃப்ளோவின் போன்ற சத்துக்கள் அடங்கியுள்ளன நுங்கில் காணப்படும் வலுவழுப்பான திரவநிலை கலந்த திண்ம விதையானது மிகவும் இனிப்பாகவும் உண்பதற்கு சுவையானதாகவும் இருக்கும் இந்த பருவம் தாண்டி சற்று முற்றிவிட்டால் இதன் சுவை குன்றிவிடும் ஏன் கட்டாயம் அனைவரும் நுங்கு சாப்பிட வேண்டும் அதில் உடலுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கின்றது என்பதை இந்த பதிவு பார்க்கலாம் இந்த பயனுள்ள வீடியோவை கடைசி வரை பாருங்கள் வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் மற்றும் ஷேர் செய்துவிட்டு செல்லுங்கள் இதுவரை நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் செய்யுங்கள் மேலும் எங்கள் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பிளையும் ஒருமுறை பிரஸ் செய்யுங்கள் தினந்தோறும் நாம் சாப்பிடும் உணவுகள் மற்றும் அருந்தும் பல வகையான பானங்களில் இருக்கும் நச்சுக்கள் நமது கல்லீரலில் தங்கிவிடுகின்றன நுங்கு சிறந்த ஒரு நச்சு முறிப்பான் ஆகும் அடிக்கடி நுங்கு சாப்பிடுபவர்களுக்கு கல்லீரலில் தேங்கியிருக்கும் நச்சுக்கள் நீங்க பெற்று கல்லீரல் பலம் பெறும் கல்லீரலில் ஏற்பட்டிருக்கும் புண்களையும் ஆற்றும் பொதுவாக கோடை காலங்களில் வெப்பம் அதிகரிப்பதாலும் ஒரு சில கிருமிகள் இக்காலத்தில் பல்கி பெருகுவதாலும் சின்னம்மை பெரியம்மை போன்ற நோய்கள் ஒரு சிலருக்கு ஏற்படுகின்றது இந்த காலத்தில் உடலுக்கு வலு சேர்க்கக்கூடிய உணவாகவும் அம்மை நோய்களை விரைவாக நீக்கக்கூடிய ஒரு உணவாகவும் நுங்கு இருக்கின்றது எனவே அம்மை நோய் தாக்கம் ஏற்பட்டவர்கள் சரியான அளவில் நுங்கு சாப்பிடுவது நல்லது கோடைக்காலங்களில் அதிக அனல் காற்று வீசும் போது ஒரு சிலருக்கு உடலில் நீர்ச்சத்து குறைந்து இரத்த ஓட்டத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டு ஹீட் ஸ்ட்ரோக் எனப்படும் மயக்க நிலை ஏற்படும் இதை தவிர்ப்பதற்கு தினமும் காலையில் கொஞ்சம் நுங்கு சாப்பிட்டு விட்டு வெளியில் செல்வதால் வெப்பத்தின் தாக்கம் உடலை பாதிக்காமல் காக்கும் கருவுற்ற பெண்களின் வயிற்றில் குழந்தை வளர தொடங்கும் போது பல பெண்களுக்கு சாப்பிடும் உணவு செரிமானம் ஏற்படாமல் போவது நெஞ்சரிச்சல் மற்றும் மலச்சிக்கல் பிரச்சனைகள் ஏற்படுகின்றது சரியான விகிதத்தில் கர்ப்ப காலத்தில் நுங்கு சாப்பிட்டு வந்தால் செரிமான கோளாறுகள் நீங்கும் நெஞ்சரிச்சல் மற்றும் அஜீரணம் மலச்சிக்கல் போன்றவை ஏற்படாமல் தடுக்கும் உடல் அதிகம் வெப்பமடையும் வகையில் படிபுரிபவர்கள் கடின உடற்பயிற்சி மேற்கொள்பவர்கள் விளையாட்டு வீரர்கள் ஆகியோருக்கு சுலபத்தில் நீர்ச்சத்து இழப்பு மற்றும் இன்ன பிற அத்தியாவசிய சத்துக்களும் உடலை விட்டு வெளியேறுகின்றது இப்படிப்பட்ட நபர்கள் தினமும் நுங்கு சாப்பிடுவதால் உடல் இழக்கும் சத்துக்களை மீண்டும் ஈடு செய்யும் நுங்கு நீர் மற்றும் நார்ச்சத்து அதிகம் கொண்ட ஒரு இயற்கை உணவென்பதால் சிறந்த ஒரு மலமிலக்கி உணவாக இருக்கின்றது வயிறு மற்றும் குடல்களில் சேர்ந்திருக்கும் நச்சுக்களை நீக்கவும் செய்கின்றது இறைப்பை குடல்கள் போன்றவற்றில் ஏற்படும் அல்சர் புண்களை சீக்கிரம் ஆற்றும் திறன் கொண்ட ஒரு உணவாக நுங்கு இருக்கின்றது பெண்களுக்கு ஏற்படும் புற்றுநோய்களில் முதன்மையாக இருப்பது மார்பக புற்றுநோய் ஆகும் இத்தகைய புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்க பெண்கள் வாழ்க்கை முறையில் மாற்றம் மற்றும் இயற்கையான உணவுகளை எடுத்துக்கொள்ளும்போது நுங்கையும் அதிகம் சாப்பிட்டு வர வேண்டும் இதில் இருக்கும் ஆன்டோசயனின் எனப்படும் வேதிப்பொருள் மார்பக புற்றுநோய் ஏற்படாமல் தடுப்பதில் பெரும் பங்கு வகிக்கின்றது கருவுற்றிருக்கும் பெண்கள் ஒவ்வாமை பிரச்சனை கொண்டவர்கள் வயிற்றில் அறிநலையின் சுரப்பு அதிகம் ஏற்படும் பொழுது குமட்டல் உணர்வு வாந்தி எடுத்தல் போன்றவை ஏற்படுகின்றது இத்தகைய பிரச்சனைகள் இருப்பவர்கள் அடிக்கடி நொங்கு சாப்பிட்டு வந்தால் உடலில் ஹார்மோன் சுரப்புக்கள் சரி செய்யப்பட்டு அடிக்கடி வாந்தி எடுக்கும் பிரச்சனையை போக்கலாம் அளவுக்கு அதிகமாக உடல் எடை கொண்டவர்கள் அதிக எடையை குறைக்க பல வகையான இயற்கை உணவுகளை சாப்பிடுவது அவசியம் உடல் எடையை குறைத்து உடலை கட்டுக்கோப்பாக வைப்பதில் நுங்கு சிறப்பாக செயல்படுகின்றது இதில் இருக்கும் சத்துக்கள் உடலின் அதீத பசி உணர்வை கட்டுப்படுத்தி நீர் சுரப்பை அதிகப்படுத்தி உடல் எடையை குறைப்பதில் பேருதவி புரிகின்றது கோடை காலங்களில் ஏற்படும் வெப்பத்தாலும் மற்றும் அதிக நேரம் கண் விழித்திருக்கும் நபர்களுக்கு கண் எரிச்சல் கண் வலி போன்றவை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இவர்கள் தினமும் காலையில் நுங்கு சாப்பிடுவதால் கண்கள் சம்பந்தமான நோய்கள் நீங்குவதோடு கண் பார்வை திறனையும் மேம்படுத்துகிறது பொதுவாக நாம் இயற்கை உணவுகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது அதில் ரசாயன கலப்பு இருக்குமோ என்ற சந்தேகம் நமக்கு உண்டு ஆனால் எந்தவித ரசாயன கலப்பும் இன்றி இனிமையான சுவையில் இயற்கையாக கிடைக்கும் பனை நுங்கை நாம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தவறாமல் எடுத்துக்கொள்ள வேண்டும் மீண்டும் ஒரு பயனுள்ள சிறப்பான வீட்டு மருத்துவ தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் கேட்டு எங்களை ஊக்கப்படுத்துங்கள் நாங்கள் உங்களுக்கு பதிலளிக்க தயாராக காத்து கொண்டிருக்கிறோம் இதுவரை நீங்கள் நமது நலமுடன் வாழச் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி